பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சோம் போனோம்னா முடிஞ்சிட்டான்னு அர்த்தம். டேய் 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 போலீஸே யாரா இப்படி வளையறாரு, வளையறது அந்த பக்கம் தானே அவர் போகணும். வாடா ரேஸ் போட்டுக்கலாம்டா. காய்ஸ் நாம இன்னிலேருந்து வீடியோஸ் பண்ண போறோம், பிளாக்ஸ் பண்ண போறோம். பிளேயர் ரவீனா இதுல நண்டு மீன் எல்லாம் இருக்கும், போய் பிடிச்சிட்டு வரையா? நான் காலையில இருந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாம இன்னிலேருந்து வீடியோஸ் பண்ண போகிறோம், பிளாக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பைக்கு, வாங்க போகலாம். நாம் இப்போ மகுடஞ்சாவடியிலேருந்து சங்கேரி வரைக்கும் தான் போக போகிறோம், நானும் நம்ம ஃப்ரெண்டும். ஃபஸ்ட்டு வீடியோவே ஒன் வேல போயிட்டுருக்குறோம். சும்மா போயிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு தான் தாங்க நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஓகே, வீடியோ கரெக்டாக இருக்குதா? ஓகே ஓகே, வீடியோ ஒன் வேல போயிட்டுருக்குறோம். எப்பா ஒருத்தர் வர ஃபோன் பேசிட்டு வராரே வராரு. வாங்க அப்படியே போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா அது என்னது அடுத்த அடு சைடு போய்க்கலாம், அந்த அந்த பக்கம் போய்க்கலாம். கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் தான் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா போயிடலாம். பொறுமையாகவே போகலாங்க. இதிலே கிராஸ் பண்ணிக்கலாம், இதிலே கிராஸ் பண்ணிக்கலாம். ஒன் வேல போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டம்தான். என் ஃபோன் என்கிட்டே தான் இருக்கு, அவன் ஃபோன் அவன்கிட்டே தான் இருக்கும். அவனோடைய ஃபோன் யார்கிட்ட இருக்கு? இதாங்க கிராஸ் பண்ணுற இடம், வாங்க கிராஸ் பண்ணிக்கலாம். என்ன வண்டி அது? எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன். என்ன அது? போகலாம். சரி ஜூஸ் குடிக்க தானே போகிறோம். ஓகே ஓகே, சும்மா போயிட்டு. இதையா? ஏ இது அத்தான் பெட்ரோல் பங்கு விலை வந்துட்டு 8 ரூபா அதிகமாமா பெட்ரோல். எப்பயும் போல எல்லாமே 8 ரூபா, எல்லா பங்கோட 8 ரூபா அதிகம். நம்ம ஃப்ரெண்டும் நம்ம கூட வரன்ட்டு வந்துட்டுக்கிறாரு. ஜூஸ் குடிக்க தாங்க மூணு பேருமே போயிட்டுருக்குறோம். நம்ம சேனலில் இனிமேல்ட்டு ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு விளாகுங்கிறதுனால சும்மா ஜஸ்ட்டு நம்ம போயிட்டு சங்கரி வரைக்கும் மட்டும் போயிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வரலாம்னு போயிட்டுருக்குறாங்க. ரெகுலர்ஸாக வீடியோ வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி இருக்கும் என்ன எதுன்னு தெரியல, பண்ணிட்டு இருக்கிறோம், பார்க்கலாம்.
நல்லா சவுண்டு கேட்குது. இப்படி இருக்கு பாருங்க, அவங்களும் இண்டிகேட்டர் போட்டே ஓட்டிட்டு போட்டுறாங்க. பாட்டுக்கு இண்டிகேட்டர் போடாம அவர் ரோட்டுக்கு வளைஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்மளோட ஃபேன் அவர். எங்க எங்க இந்த பஸ்ஸுக்குள்ளயா? நம்ம பாக்கலாம். பக்கமாக சரவண பவன் ஹோட்டலுக்கு பக்கமாக வந்துட்டோம். அது வைகுந்தம் சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து ஒரு கோல்டு பக்கம் சந்தையில் தான் டேரக்டாக ஜூஸ் கடைக்கு போகலாம். நாலு வேறு அடிக்கடி கிராஸ் ஆகி போயிட்டுருக்குறாங்க. தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, சரவண பவன் ஹோட்டலுக்கு பக்கமாக வந்துட்டோம். ஏதாச்சும் சேலம்ல இருக்கிறவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நம்மளால வேகமா ஓட்ட முடியலடா. அது ஹெல்மெட்டு கொஞ்சம் லூஸா இருக்கு விக்கி. அந்த அளவுக்கு காத்து கொஞ்சம் செட் ஆகல. ஸ்பீடு கரெக்டா போக முடியல. போனா கொஞ்சம் வந்து மறைக்கிற மாதிரி வந்துருது. அதனாலதான் ஓட்ட முடியல. ஒரு மீடியமான ஸ்பீட்ல தான் போக முடியுது. பார்த்த பெட்ரோல் பங்க் இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுதான் இது ஆர்டிஓ ஆஃபீஸ். அதான் லைசன்ஸ் யாருமே இல்லை. நாம வேணால் சும்மா போய் இட்டு போட்டு விளாண்டுக்கலாம். தெரியல.
ஏன் பஸ்ஸு ஸ்பீடு பிரேக்கரில் ஸ்லோவாகுதுன்னு நினச்சா அவங்க பாட்டுக்கு திடீர்னு குதிக்கிறானே, அத்தனை பயந்துட்டாங்க. ஒருவேளை நம்ம ஸ்பீடாக போயிருந்தோம் வண்டி சவுண்டோட நம்ம சண்டோட. ஐயோ இந்த தடையிலே அவனா இறங்க போகிறான் திடீர்னு. வேணாம் வேணாம், நம்ம தடி பின்னாடியே போய்க்கலாம் பஸ் சாமி. இந்த பஸ்ஸை கிராஸ் பண்ண வரைக்கல கிராஸ் பண்ணிட்டு போயிடும். அங்கேயே போகலாமா, புது பஸ் ஸ்டாண்டே இல்லை. ரோட்டில் பார்த்தீங்களா, ஒரு மாதிரியே பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த வண்டியில் பார்த்துருந்தீங்கன்னா அப்படிலாம் பார்த்தாங்க. இப்போ கொஞ்சம் பார்த்து தானே வருவாங்க, பார்த்து தான் பொறுமையாக தான் போகணும். என்ன நவீன, எந்த கடைக்கு போகலாம்? ஜூஸ் கடைக்கு. கத்தாண்டா, எந்த எந்த இடத்துல? என்ன முன்னாடி போகலாம். சரிங்க, அப்படியே நின்னாச்சு. ஃப்ரெஷ் ஜூஸா பேக்கரியா? ஆமாண்ணா, சும்மா சாதாரண போயிட்டு எடுத்து ஆடு வயசம் பண்ணிட்டு பிரேக் இல்லைண்ணா. ஓ போக இங்கே வந்து அடிக்கிறோம். என்ன ஸ்பீடு பிரேக்கரு? நம்ம அங்கேயே போய்க்கலாம். அதான் அங்கேயே போய்க்கலாம். அவன் பாட்டுக்கு நம்மளை கண்டுக்காம போயிட்டே இருக்கிறானே. பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். ஜூஸ் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். கோல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு ஃபேமஸான மலை தாங்க. மேலே பைக்கில் போக முடியாது, நடந்தால் போக முடியும். பாதெல்லாம் கொஞ்சம் கரடம்பு தான் இருக்கும். ஆனால் மேலே கோயிலாம் இருக்கும், போகலாம் போகலாம். இதுவும் நினைக்கிறேன் பாருங்கள். ஜூஸ் கடை எங்கே இருக்குன்னு பேசிட்டு வரானுங்க. சங்ககிரியில் ஃபேமஸான மலை, மேலே போகிறதுனா போகலாம். ஆனால் நடந்தா போகணும், அவ்வளவு தூரம் ஏறணும். நல்ல கோயில்கள் இருக்கு, அவ்வளவுதான். சங்கிரி வந்தாச்சு. கிராஸ் பண்ணிட்டா அங்க போய் பண்ணிக்கலாமா? இதை நல்லா இழுத்து டைட்டாக போட்டிருந்துருக்கோம். எஸ்பிடி பஸ் இருக்குது அங்கேயே. விடி பஸ்ஸா? நிறைய வருது. Yeah.
ஜூஸ் குடிச்சோம் சொல்றீங்கல்ல. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. இவர் யாரா இப்படி வளையறாரு? வளையறது அந்த பக்கம் தானே அவர் போகணும். நீ ஏத்தால இந்த பக்கம் வரா. சரி போங்க போங்க. ஆனா இது எல்லாருமே அந்த பக்கம் தான் போகணுமா? வாடா ரேஸ் போட்டுக்கலாண்டா. 350 சிசியா இல்லை எத்தனை இந்த 150 சிசியா பார்த்துக்கலாம். வாடா ரேஸ் போட்டுக்கலாண்டா. 350 சிசியா இல்லை இந்த சிசியா பார்த்துக்கலாம். வாடா வாடாடி வாடா வளர்ந்த பையா. அவன் போனானா முடிஞ்சிட்டான அர்த்தம். ஏ அப்பையும் பிடிச்சிருவான்டாருவானுங்க. நாம கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. எங்கடா போனாவே? வாவா மூணு ஆளு பேர் கண்ணாடியெல்லாம் மூட்டிக்கிட்டு போலீஸு போலீஸு போலீஸ் பிடிக்கிறாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க. அங்கே சுற்றிக்கிட்டு தான் போகணும், சுற்றிக்கிட்டு தான் போகணும், சுற்றிக்கிட்டு. பள்ளிமுட்டம் கரெக்டாக பாரு. அந்த மக்கட்டிவார் நமக்கு முன்னாடி போயிடுச்சு. ஒன்றுது இல்லையா? இல்லை இப்போ ரூட்டே போட்டு கொடுத்துரும் பாரு. கடைசியில் ஊட்டுக்குது. சரி எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ரூட் சரியா டோ பண்ணிட்டு அந்த அக்கா போகிறதாண்டா. வாடா ஃபாலோ பண்ணலாம் பையா. அது நம்ம கிட்ட போய் கேட்கணும். இல்லை நானும் அப்படிதான் நீ இருக்கிற. நல்லாண்டா சரி வண்டி கிளம்பு போலாம் வீட்டுக்கு. சரி இல்லை நவுர் நீ இல்லை இந்த ஆயாக்கிட்ட போய் கேட்குறேன். நம்ம ஆயாட்ட போய் என்னன்னு கேட்பான். ஏ இவ்வளோ நாயெல்லாம் துரத்திட்டு இருந்துச்சுரா. நவீன இதில் நண்டு மீன்லாம் இருக்கும், போய் பிடிச்சிட்டு வரேன். நான் காலையிலேருந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஃபோன் ஆடுதா? அம்மா என்ன ரூட்டும் கண்டுபிடிச்சிருவேன். ஆ கண்டுபிடிச்சான். இது சரவண பவன் சைடு தானா? எப்படி எப்படி கண்டுபிடிச்சேன்? எங்க ஆலையை காணும் கீரைக்கு தோண்டு தானா? Thank you.
தேவன் தூக்கிறது கூட சத்து இல்லடா. ஏ மாத்து தலைவர் போறாரு, வழி விட்டு போயிரு, எல்லாம் விட்டு ஏத்தி விட்டு போயிடுறாரு. ஹரியானா போகலாம், நாங்களாம் வந்துடுவோம். நீ போ போயிட்டு அவர்கிட்ட போய் டாட்டா கம்மிச்சிட்டா போலீஸ்கார போலீஸ்காரிட்ட. மாசா இருக்கடா, இப்போதான் பேக் பெரிய ஆக்டர் மாதிரி நீ இருக்க. புரியல என்னது? ஆமாம், சரி நான் பேருக்கு இங்கே நின்றுட்டுக்கிறோம், வா போகலாம். அவன்கிட்ட எதுக்கு சின்ன பசங்க, சின்ன பசங்கிட்ட பிடிங்கிறத கேவலமாக இருக்காதடா. ஏ வாடா போய் கேட்கலாமா, எங்களுக்கு ரெண்டு நாகப்பழம் கொடுங்கடா. வரான் பாரு புள்ளட்டு. உன்னால் முடியாது முடியாது இந்த ஊரே சொல்லும் சரியா? இப்போ ஆண்டிவேப்பா அப்படின்னு சொல்கிறது இல்லைப்பா, இருப்பா பிளாக் பண்ணிட்டுக்கிறேன். அதுக்கு பா புல்லட்டு ஒத்த வீட்டில் பறக்குதுப்பா, இருப்பா போடுற அப்படின்னு போய் ஒரு வீல் சரி. உன் மனசுக்குள்ள 5 மணி இருக்குமா? சேவா போனா 5 மணி இருக்கேன். ஆ பொறுமையானா சந்திருக்கலாம்ல. டே எங்களுக்கு கொடுங்கடா. ஏண்டா நீ கொடுங்கடானா, அவனுக்கு பிரிக்கிறாங்கிறேன். டே எங்களுக்கு கொஞ்சம் நாகப்பழம் கொடுங்கடா. டே உங்களை சோப்புக்குள்ள வச்சுக்கிறியா? ம், ஆமாம் ஸ்கூல் விட்டுருப்பாங்க. ஏ இவ்வளோலாம் வேணாடா, இந்தாடா இந்தாடா எனக்கு இது எனக்கு இது ரெண்டு நவீன இந்தா நவீன வேண்டானா போடா, இந்தாடா வச்சுக்கடா. அவங்களாம் கொடுக்குறப்ப வேண்டான்னு சொல்லிட்டுலாம். வா பஸ் ஸ்டாப்பு இருப்பான், வா பஸ் ஸ்டாப்புக்கிட்டா.